ஹாய், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம விரல்களை வைத்து 9வது வாய்ப்பாடு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது 9th டேபிள் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறதுக்கு கற்றுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது மாதிரி நம்ம ஃபிங்கருக்கு நம்பர் கொடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1 × 9 = 9 சொல்லணும் இல்லையா. 9 சொல்கிறது எப்படின்னு பாருங்கள். 9 நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், இந்த விரலை நம்ம மடக்கிறோம். 1ங்கிற விரலை மடக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1க்கு பிஃபோர் இந்த சைடில் பார்க்கும்போது, முன்னால் பார்க்கும்போது எந்த ஃபிங்கரும் இல்லை. அதுக்கு இந்தாண்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே 4, இதில் ஒரு 5, மொத்தம் 9 நம்ம 1 மடைக்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து எதுவுமே இல்லை. இல்லைங்கிறதுனால நீங்கள் 0 கூட போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஆஃப்டர் 1 வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. மொத்தம் 4 ஃபைவும் ஆட் பண்ணி 9 நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து 2 9 அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 9 போகும்போது 2க்கு முன்னால் என்ன இருக்குது? 1. 2 9 நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 2க்கு முன்னால் 1 இருக்குது, ஒரு ஃபிங்கர் இருக்குது, அவ்வளோதான். 1 இருக்குன்னு இல்லை, ஒரு ஃபிங்கர் இருக்குது. அடுத்தது ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 3, இங்கே 5, 8 இருக்குது சரியா. அப்போது 2 9 = 18 அப்படின்னு வருது. 2 9 = 18 அடுத்தது பாருங்கள், இப்போ 3 மடைக்கிறோம். 3 மடக்கிட்டால் என்ன வருது? இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 7. அப்போது 3 மடைக்கிறோம். 3 9 பாருங்கள், இந்த பக்கம் 2 இருக்குது, 2 போட்டுக்கிறோம். இங்கே வந்து 7 வருது. இப்போ 27 ஈஸியாக வருது. 3 9 = 27 அப்படின்னு சொல்ல முடியுது. அடுத்தது அதே மாதிரி 4க்கு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 4 வந்து நம்ம மடைக்கிறோம். 4 மடக்கிட்டால் 4க்கு பிஃபோர் வந்து 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 4 9 பார்க்கும்போது 3 இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், இங்கே 1, இதில் ஒரு 5, 6 இருக்குது. இப்போ 36. 4 9 = 36 வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது 5, 5th ஃபிங்கர் வந்து 5ங்கிற நம்பரை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 5க்கு பிஃபோர் வந்து 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஆஃப்டர் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது 5 × 9 = இங்கே 4 இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது. 45 நமக்கு வருது சரியா. அடுத்தது இங்கே பாருங்கள், 6 நம்ம மடைக்கிறோம். 6 மடக்கிட்டால் பாருங்கள், 6க்கு முன்னாலன்னா 1, 2 இந்த நம்பர்ஸ் வரும், இந்த 5 வரும். அடுத்தது ஆஃப்டர் வந்து 4 வரும். இப்போ 6 9 இப்போ 6க்கு முன்னாலன்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னாலன்னா இந்த கையில் இருக்கிற விரல்லாம் வரும். அப்போ 5 இருக்குது, 5 போட்டுக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 வரும், 54. அடுத்தது 7 9 பார்க்க போகிறோம். அடுத்தது 8 9 பார்க்க போகிறோம். அடுத்தது 9 9 அடுத்தது 10 9 இது வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், 7 வந்து நம்ம மடைக்கிறோம். 7ங்கிற ஃபிங்கரை மடைக்கிறோம். ஓகே, 7ங்கிற ஃபிங்கர் மடக்கிட்டு மற்ற மடக்க வர மாட்டேங்குது. 7ங்கிறத மடக்கிட்டாக்கா, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது? 6 ஒன்று, இங்கே 1, 2, 3, 4, 5, 6 வருது. அதுக்கு பிறகு 3 வருது. இப்போது 63 வந்து நமக்கு வரும். 7 9 = 63 ஓகே. அடுத்தது 8 வந்து மடக்கினாக்கா, இப்போ பாருங்கள், 8க்கு முன்னால் பிஃபோரில் என்ன இருக்குதுன்னா, 1, 2 இங்கே ஒரு 5 7. அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் ஆஃப்டர் வந்து அதுக்கு பிறகு வந்து 2 ஃபிங்கர் இருக்குது. 72 8 9 = 72 அடுத்தது 9 பண்ணிக்கிறோம். 9 ஃபோல்டு பண்ணும்போது அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 5, இங்கே ஒரு 3 8. அடுத்தது 9க்கு ஆஃப்டர் வந்து ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் இருக்குது, அது 1. ஓகே, 9 9 = 81 அடுத்தது 10 பாருங்கள், 10க்கு
டென்னை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னால் எத்தனை நைன் ஃபிங்கர்ஸ் இருக்குது, நைன் நம்பர்ஸ் நைன். இப்போ டென்னுக்கு ஆஃப்டர் வந்து என்னன்னாக்கா ஒன்றுமே இல்லை, அதனால் ஜீரோ போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோ போட்டுக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து இந்த விரலில் இந்த விரலுக்கு இந்த நம்பர்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம அழகாக வந்து இந்த நைன் டேபிளை ஈஸியாக சொல்லலாம். ஒன் நைன் சார் நைன், டூ நைன் சார் எயிட்டீன், த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன், ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ், ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ், சிக்ஸ் நைன் சார் 54, 7 9 சார் 63, 8 9 சார் 72, 9 9 சார் 81, 10 9 சார் 90 வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஓகே, ஓகே, தேங்க்யூ.